அனைவருக்கும் அன்பான பணிவான கனிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் உங்களுக்கு ரெண்டு விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். ஒன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று உங்க பொருளாதார விடுதலை, ஃபைனான்சியல் ஃப்ரீடம். உங்க ஒரு நல்ல உங்க எப்படி சொத்து சேர்க்கலாம், எப்படி நீங்கள் செல்வந்தராகலாம், அந்த அதற்குண்டான ஒரு நல்ல வழியையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யோகாசனம் செய்வது நல்லதா அல்லது ஜிம் பயிற்சி, அதாவது ஜிம் எக்ஸசைஸ் செய்வது நல்லதா, அந்த ரெண்டுல எது சிறந்தது, அதை பத்தி சிறிது விஷயங்களை நாம் அலச போகிறோம். கவனமாக கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. கடைசியில தான் நான் உங்களுக்கு இந்த பொருளாதார விடுதலை குறித்த ஒரு நல்ல செய்தியை கொடுக்கறேன். அது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, கூட பிறந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, எல்லாருக்கும் நீங்க அதை எடுத்து சொல்லலாம். அதனால கவனமா கேட்பீங்களா? இப்ப நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்னால ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, அந்த பெல்ல ஒரு தடவை அடிச்சிருங்க. ஆன்லைன்ல சோசியல் மீடியா மூலமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அநேகருக்கு, எல்லாருக்கும் இது பிரயோஜனப்படட்டும். அந்த பெல்ல நீங்க கிளிக் பண்றதுனால ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு புதிய புதிய வீடியோ பதிவுகளை ஏற்றிக்கொண்டு இருக்கிறேன். அதை குறித்த மெசேஜ் உங்களுக்கு முன்னக்கூடியே வந்துடும். அதனால அந்த பெல்ல தயவுசெய்து கிளிக் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. சரி, நம்ம செய்திக்குள்ள போவோம். இன்றைக்கு நாம் ஆரோக்கியம் சம்பந்தமாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, யோகாவுக்கும் ஜிம்முக்கும் இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன, அதான் டைட்டில் கூட. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யோகா அண்ட் ஜிம், இதை பத்தி தான் இந்த செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம உடல்ல இருக்கிற தசைகள் நிறைய இருக்கு இல்லையா, இந்த தசைகளை எல்லாம் இறுகி ஒரு புதிய தோற்றம், அதாவது இந்த சிக்ஸ் ஆப் அப்படின்வாங்க, அந்த தோற்றம் உங்களுக்கு வேணுமா? அல்லது தேகத்தின் அனைத்து உறுப்புகளையும் கட்டுப்பாட்டுடன் இருக்கும்படி உருவாக்க வேண்டுமா? இந்த ரெண்டு உங்க ஆப்ஷன் என்னது? ஏன்னா அதற்கான உங்கள் நோக்கம் என்ன என்பதை நீங்க தான் முதல்ல முடிவு செய்து கொள்ள வேண்டும். யோகா வேண்டுமா இல்லை என்றால் ஜிம் வேண்டுமா என்பதை குறித்த தீர்மானம் யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்குது. இதுல மற்றவங்க முடிவு எடுக்க முடியாது. இந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு போட்டிக்கான விஷயம் இல்லை. இதுல வெற்றி எது தோல்வி எது அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. உங்க பதில வந்து மனதில் நிர்ணயம் பண்ணிக்கோங்க. யோகாசனம் அப்படின்னு சொல்ல போகும்போது உடல் நலனுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இதை வந்து நீங்க ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா செயல்படணும். ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் அல்லது சில மாதங்கள் இதை தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாதான் யோகாசனத்தை பொறுத்த மட்டும் நீங்க வந்து ஒரு முழுமையான ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த ஜிம் பயிற்சி இல்லையா, அதுல நீங்க வந்து ஒரு இலக்கு அடைய வேண்டும். உதாரணமாக என்னுடைய செஸ்ட் இந்த அளவுக்கு இப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு விரிய வேண்டும், ஒரு 56 சென்டிமீட்டர் வேண்டும் என்று நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. இந்த ரெண்டுலையும், யோகாலையும் நல்ல பலன்கள் நிறைய இருக்குது, ஜிம்லையும் நல்ல பலன்கள் இருக்குது. இந்த ரெண்டையுமே நீங்க சேர்த்து கூட செய்யலாம். அது ரொம்ப நல்லாத்தான் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு நேரம் ஒத்துழைக்க வேண்டும். உங்கள் உடலில் உள்ள ஸ்டாமினா உங்களுக்கு, அதாவது ஸ்ட்ரென்த், அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஏன்னா ரெண்டையும் ஒரே நாளில் செய்யும்போது கொஞ்சம் டயர்டாயிருவீங்க. அதனால நீங்க ரெண்டையும் செய்யணுமா, அல்லது முதல்ல யோகா அல்லது ஜிம் பயிற்சி மட்டும் ஆரம்பிச்சு அதுல என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்ததை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. யோகாசனம் வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கும். கடினமான யோகாசனம் நிறைய இருக்குதுங்க. ஜிம் பயிற்சியை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது யோகா கொஞ்சம் மென்மையாக இருக்கும். அந்த யோகா பயிற்சி மூலம் நீங்க ஒரு மணி நேரத்துக்கு யோகாசனம் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்க உடல்ல உள்ள கலோரிகள் எவ்வளவு தெரியுமா எரிக்கப்படுகிறது? 300 கலோரிகள் எரிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 300க்கு கொஞ்சம் கூடவோ குறைவாகவோ
ஆவரேஜாக ஒரு 300 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுது. அந்த கொஞ்சம் கடினமான யோகாசனங்கள் செய்யும்போது இன்னும் ஒரு 50 அல்லது 60 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுறதுக்கு இன்னும் அதில் வாய்ப்பு இருக்குது. யோகா மூலமாக ஒருத்தர் வந்து வெயிட் லாஸ் வேணும், அதாவது அதிக எடையை குறைக்க வேண்டும், லூஸ் வெயிட் வெயிட்டை லூஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்பினார்னா யோகா மூலமாக நடக்கும், ஆனால் மெதுவாக நடக்கும், பொறுமை வேண்டும். அதற்கு வந்து நம்ம வந்து ஜிம் பயிற்சியுடன் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு அதை ஒப்பிட்டு பார்த்தால் அந்த யோகா மூலமாக நீங்கள் எடை குறைப்பதை விட ஜிம் பயிற்சி மூலமாக எடை குறைப்பது கொஞ்சம் ரிசல்ட் வேகமாக கிடைக்கும். ஆனால் யோகாசனம் மூலமாக எடை குறைப்பது காலதாமதமானாலும் எடை குறைத்து விட்டதுக்கு அப்புறம் அந்த பலன் இருக்கலையே அந்த ரிசல்ட் அது நீடித்திருக்கும். ஆமாம், இட் வில் லாஸ்ட் லாங். நல்ல ஒரு அந்த எடை நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு உங்களுக்கு அந்த எடை அவ்வளோ வேகமாக கூடிடாது. அப்புறம் ஜிம் பயிற்சி மூலம் ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து யோகா இது ஜிம் பயிற்சி மூலம் எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். அப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது யோகாவில் நம்ம எக்ஸசைஸ் யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், எத்தனை கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுது, 300 கேலரிஸ். ஜிம் பயிற்சி மூலமாக ஒரு மணி நேரத்தில் 600 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுது, அதாவது எரிகிறது. அந்த எக்ஸ்ட்ரா கொழுப்பு இதெல்லாம் வந்து வேகமாக கரையிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கிறது. அதனால் வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக மெலியணும், உடம்புல உள்ள அதிக எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஜிம் பயிற்சியை தேர்ந்தெடுப்பாங்க. யோகாசனங்களில் என்ன நடக்குது தெரியுமா? யோகாசனம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், யோகாசனம் பயிலும்போது நம்முடைய முதுகெலும்பானது ஒரு ரப்பர் மாதிரி வளைக்கப்படுகிறது. அப்புறம் அதில் மூச்சு இப்படித்தான் விடணும், இப்படித்தான் இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறைமைகள்லாம் உண்டு. அது பிரகாரம் செய்கிறதுனால அதுக்கு யோகாவுக்கு ஒரு தனிச்சிறப்பு கிடைச்சிருக்குது. அதனால் இந்த யோகாசனம் செய்யும்போது மன அமைதி கிடைக்கிறது என்று எல்லோரும் நம்புகிறார்கள். ஜிம் எப்படின்னா, நம்ம என்ன ஒரு உபகரணத்தை யூஸ் பண்ணுறோமோ ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸுக்கு குறிப்பிட்ட அந்த உபகரணங்கள் இருக்கும். எனக்கு ஜிம்மை பற்றி அதிகமாக தெரியாததுனால அந்த குறிப்பிட்ட அதன் பெயர்களை சொல்ல முடியவில்லை. தம்ஸ்அப் அப்படின்னு இருக்குது, வெயிட் லிஃப்டிங் இருக்குது, இப்படி அதில் பல வகையான காரியங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த உபகரணங்கள் அங்கே ஜிம் பயிற்சி கூடத்தில் உங்களுக்கு இருக்கும். அந்த ஜிம் பயிற்சி செய்வதன் மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பில் உள்ள கேலரிஸ் வந்து ரொம்ப வேகமாக எரிக்கப்படுகின்றன. அதனால் ஜிம் பயிற்சி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, அதுக்கு உண்டான பணத்தை கட்டணும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் யோகாசனத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய வசதி தெரியுமா, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு காற்றோட்டமான அறை, ஒரு சுத்தமாக சுத்தமான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு அறை இருந்தால் போதும், வந்து குளிரூட்டப்பட்ட அறைகளை நீங்கள் செய்யக்கூடாது. ஜன்னல் கதவுலாம் திறந்து விட்டுட்டு காற்று, இயற்கை காற்றானது நன்றாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு யோகாசனம் பண்ணுறதுக்கு என்ன தேவை, 5000 10000 தேவையில்லை. சாதாரணமாக ஒரு 10க்கு 10 அறையில் இருந்தால் கூட போதும். அதில் ஒரு பாய் விரித்து அல்லது ஒரு பெட்ஷீட்டை விரித்து ஒரு போர்வையை விரித்து நீங்கள் அதில் படுத்துக்கொண்டு யோகாசனம் செய்ய ஆரம்பிக்கலாம். அது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இது எல்லா அதனால் உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் வந்து யோகாசனம் ரொம்ப உதவி செய்கிறதுனால வந்து யோகாசனத்தை கொஞ்சம் வயதானவர்கள், அதாவது ஒரு 35-40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க யோகாசனம் பண்ணுறத விரும்புகிறார்கள். அதாவது அப்புறம் உபகரணம் இல்லாமல் ஜிம் பயிற்சி செய்வது என்பது கூடாத காரியம். யோகாசனம் வந்து வெறும் ஒரு அறையில் ஒரு பாயை விரித்து சுலபமாக செய்துவிட்டு போய்விடலாம். யோகாசனத்தில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, எல்லா யோகாசனத்தையும் எல்லாருமே செய்யலாம், ஆண்கள் பெண்கள் என்கிற பேதம் இல்லாமல், குழந்தைகள் முதற்கொண்டு முதியவர்கள் வரை எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிரியமான யோகாசனத்தை செய்யலாம்.
கர்ப்பிணி பெண்களுக்கு என்று பிரத்யேகமான யோகாசனங்களும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட வியாதி இருக்குங்க ஒருத்தருக்கு, அதுக்குன்னு என்ன யோகாசனம், அந்த யோகா கற்பிக்க ஆசிரியரிடம் கேட்டு அவர் சொல்லிக் கொடுக்கிற அந்த குறிப்பிட்ட மூன்று அல்லது நான்கு, அதிகபட்சமாக மூன்று அல்லது நான்கு யோக நிலைகளை கற்றுக் கொடுப்பார். அதை நீங்க தொடர்ந்து செய்து வந்தீர்களானால் உங்கள் வியாதி, அந்த குறிப்பிட்ட ஆரோக்கிய பிரச்சனையானது மாறி போயிடும். ஜிம் பயிற்சியை பொறுத்த மட்டும் ஜிம் ஒர்க் அவுட் சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து எல்லாம் ரொம்ப தீவிரமா செய்யணும். அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ற அந்த கட்டடத்துக்குள்ள அந்த ரூம்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாருடைய முகமும் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா இருக்கும், ஒரு வெறியோடு இருக்கும், அந்த தீவிரமாக இருக்கும். நல்ல ஒரு தமிழ்ல சொல்ல போனா ரொம்ப, ஏன்னா அந்த தீவிரமாக அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். அந்த இந்த ஜிம் பயிற்சியை இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் செய்யவே கூடாது. அதையும் மீறி ஆரோக்கிய கோளாறுல யாரும் செய்யாதீங்க. அப்படி செய்தால் விளைவு சொல்லக்கூடியதாக இல்லை, உங்கள் உயிருக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். அதனால அந்த இதய பிரச்சனை இருக்கிறவங்க தயவு செய்து யோகாசனம் பண்ணிடாதீங்க. யோகாசன பயிற்சியில நான் முதலே சொன்ன மாதிரி முதுகெலும்புலாம் நன்றாக வளைக்கப்படுவதால் நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது. ஏன்னா இந்த முதுகெலும்பு மட்டும் நம்ம பிளெக்சிபிளா இருந்துட்டு எந்த வியாதியும் நமக்கு வராது. இப்ப விளையாட்டு போட்டிகளில் ஒருத்தரை கலந்து கொள்கிறார்கள், அதாவது ஒரு நேஷனல் ஸ்போர்ட்லயோ அல்லது இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்லயோ போய் கலந்துக்கிறாருன்னா, அவர் யோகா செய்கிறவராக இருந்தால் ஒவ்வொரு நாளும் யோகாசனம், பத்மாசனம், தியானம் இதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் போயிடும், அதாவது டென்ஷனே இருக்காது. அவர் அந்த மாரத்தான் போட்டியில அந்த உலக அளவிலே போய் விளையாண்டாலும் அவருக்கு அந்த நேரத்துல வந்து அவருடைய காரியம் ஒன்றுதான் நோக்கமாக இருக்குமே ஒழிய மற்ற விஷயங்களை பத்தி எந்த மனதில எந்த தாக்கமும் வராது. யோகாசன பயிற்சியில் ஈடுபடும் போது உடலின் தசைப்பாக்கங்கள் இறுக்கமடையத்தான் செய்கின்றன. அதுலயும் இறுக்கம் அடைகிறது. அது யோகாசனம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நிச்சயமாகவே கொடுக்கிறது. ஆனால் யோகாசனம் மூலமாக அந்த கட்டான உடல் அமைப்பு என்பது கிடைப்பது அரிது. இந்த சிக்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க அர்னால்ட் ஸ்க்வாஸ்னேகர் அப்படிங்கிறவர் யுஎஸ்ல இருக்கிறாரு, அது பெரிய ஹீரோ. அவருடைய அவரை போன்ற நிறைய பேர் இப்போ நம்ம பார்க்கிறோம். அந்த கட்டான உடல் அமைப்பை யோகாசனம் மூலமாக பெரிய பெற்றுக்கொள்ள முடியாது, அது ஜிம் பயிற்சி மூலமா தான் வரும். ஆனால் யோகாசனத்துல மன அமைதியை குறித்து சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி உறக்கம் வரல அப்படின்னா யோகாசனம் பண்றவங்களுக்கு உறக்கம் ரொம்ப சீக்கிரமா வந்துடும். ஆமாங்க, நான் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக, இது 40வது வருடம் யோகாசனம் பண்ணிட்டு இருக்கேன். படுத்த 2 நிமிஷம் தான் உடனே தூக்கம் வந்துடும், இடையில விழிப்பு வராது. காலையில தான் அதாவது தொடர்ந்து ஒரு 7 மணி நேரம் தூங்குகிற அளவுக்கு நன்றாக தூக்கம் வரும். வந்து யோகாசனம் பண்ணும்போது உங்க மனநிலை அமைதி பெறுகிறது, நல்லா ரிலாக்ஸ் அடைகிறதுனால என்ன செய்யுது, அது நமக்கு மனசுக்கு சந்தோஷமாகும், சந்தோஷமா இருக்கும், இருதயத்துக்கு ஆறுதலாக இருக்கும். யோகாசனம் பண்றவங்க எப்பொழுதுமே ஒரு அமைதியோடு காணப்படுவார்கள், அனாவசியமாக கோபப்பட மாட்டார்கள், உணர்ச்சியை கட்டுக்குள் வைத்துக் கொள்வார்கள். சரி, எனக்கு யோகாசனமும் நல்லா தான் இருக்கு, ஜிம் பயிற்சி இருந்தா எனக்கு அந்த கட்டான உடல் அமைப்பு வேணும், ஏன்னா நான் இள வயசு அப்படின்னா நீங்க ஒன்னு செய்யலாம், காலையில யோகா பயிற்சி செய்யலாம். ஏன்னா யோகாசனம் பண்றதுக்கு உகந்த நேரம் காலை தான், மாலை நேரத்துல நீங்க போய் ஜிம் பயிற்சி செய்யலாம். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அதனுடைய பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இவ்வளவுதாங்க யோகாசனத்தை பத்தி, ஜிம் பயிற்சியை பத்தி கொஞ்சம் நான் கம்பாரிசன் கொடுத்தேன். மற்றதை உங்களுக்கு ஏதாவது இதை குறித்து கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேளுங்க. அடுத்து நம்ம வந்து பொருளாதார ரீதியான விடுதலைக்குரிய செய்தியை ஒரு கொஞ்ச நேரம் கேளுங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் அதுவும் உலகளாவிய விஷயத்தையும் நம்ம நோண்டி பார்த்தோம்னா உலகத்திலேயே பணக்காரர்கள் வந்து 10 பேர் இருக்கு, 100 பேர்னா 10 பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, மீதி 90 பேர் சாதாரணவங்களா இருப்பாங்க. இந்த 10 பேர்கிட்ட உலகத்தில் உள்ள சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா, 90% இருக்குது.
இந்த மீதி 90% இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னா வெறும் 10% தான் வச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்ல போனா அந்த 10% பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 90% சொத்து வச்சிருக்காங்க இல்ல, அதுலயும் ஒரு குறிப்பிட்ட சிறிய ஒரு அளவுல இருக்கிற பணக்காரர்கள் அவங்க ஒரு 90% வச்சிருக்கிறாங்க. 90% அந்த அதாவது பணக்காரர்கள் கொஞ்சமாக இருக்கிறார்கள், ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் வந்து பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. என்ன செய்யணுங்கிறத நன்றாக அவர்கள் அறிவார்கள். எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டம் உண்டு, தொலைநோக்கு பார்வை உண்டு. இப்ப நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய கோடீஸ்வரர், நம்பர் ஒன் பணக்காரர், அவங்களுக்கு பெயர் சொல்லாமலே தெரியும். அவரை வந்து பல கோடி ரூபாய்க்கு அவர் குடியிருப்பதற்கு ஒரு வீடு கட்டி இருக்கிறாரு. அவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது, கோடிக்கணக்கான அளவில வியாபாரம், வணிகம், பொருட்கள் விற்றுக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார். அவரு சொந்த வீடை வந்து சொந்த வீடாக வச்சுக்கலாம். அதையும் அவர் வியாபாரியா இருப்பதனால், அவர் செல்வந்தரா இருப்பதனால், அவர் செல்வத்தை எந்த வழியிலே சேர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே தெரிந்து கொண்ட ஆன வழியால் அவர் என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா, சொந்த வீடு கட்டினாரு, அதுல குடியிருக்கிறாரு. அதை யாரும் தூக்கிட்டு போக முடியாது, இவர் யார்கிட்டையும் தூக்கியும் கொடுக்கல. ஆனால் வங்கியில் அதை அடைமானம் வைத்து அதற்கு சில கோடிகள் ரூபாயை வாங்கி அதை பிசினஸ்ல போட்டிருக்கார். நம்ம சொந்த வீட அடமானம் வைக்கிறதுக்கு கௌரவம் பார்ப்போம். நம்ம அநேகர் வந்து என்ன செய்யறோம் தெரியுமா, பொம்பளை பிள்ளைகள் அவங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க நம்ம நகை சேர்க்கணும்னு சொல்லி ஒரு 100 பவுன் நகையை வாங்கி லாக்கர்ல வச்சிருவோம். ஒரு 50 பவுன் வீட்டுல வச்சிருப்போம், 50 பவுன் லாக்கர்ல வச்சிருப்போம். அந்த குழந்தை வந்து 5 வயசா இருக்கும்போது அல்லது 10 வயசா இருக்கும்போது நகையெல்லாம் செய்து வைத்து விடுவோம். அதுக்கு ஒரு 22 வயசுல, ஏன்னா அந்த காலத்துல படிச்சு முடிச்சுதான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. படித்து முடித்து அந்த பெண்ணுக்கு கல்யாண வயது வரும்போது, நம் மகளுக்கு அதை திருமண வயது வரும்போது அந்த நகையை கொண்டு போய் கொடுத்தா, என்னப்பா அந்த காலத்து நகையை கொடுக்குறீங்க, எனக்கு இந்த காலத்து நகை வேணும்வாங்க. அப்ப நீங்க அந்த பழைய நகையை கொண்டு விற்கும் போது உங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படும், புதிய நகையை வாங்கும் போது ஒரு பெரிய செலவு ஏற்படும். இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. பேங்க்ல உங்க நகையை கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறதுனால நீங்க பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து நீங்க வந்து யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து சொல்லப்பட்ட ஒரு செய்தி வீடியோவாகவே இருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் ஒருவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால கேள்வி கேட்டார், நாங்க வந்து பேங்க்ல லாக்கர்ல வைக்கிற நகை ஏதாவது திருட்டு போய்விட்டால், ஏதாவது சேதம் அடைந்து விட்டால் அதற்கு அந்த பேங்க் தானே பொறுப்பு என்று அவர்கள் அருமையாக பதில் சொல்லியிருக்கிறார்கள். பேங்க் வங்கி பொறுப்பாகாது. நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, அந்த வாடகை வீட்டுல குடியிருக்கும் போது உங்க பொருள் திருட்டு போயிட்டா நீங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்க முடியாது, நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. அதே மாதிரி வங்கி லாக்கர்ல நாங்க லாக்கரை வாடகை கொடுத்துருக்கிறோம், அதுல வைக்கிற பொருளுக்கு நாங்க ஜவாப்தாரி கிடையாது, எந்த விதமான உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு அழகா அதுல சொல்லிட்டாங்க. ஆனால் செல்வது இப்ப நான் ஒரு பெரிய பணக்காரர் பத்தி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஊர்ல உள்ள செல்வந்தர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, அவங்ககிட்ட ஒரு 100 பவுன் நகை இருந்ததுன்னா 50 பவுன் நகையை வீட்டுல வச்சிருக்காங்க, கல்யாண காரியங்களுக்கு விசேஷங்களுக்கு போட்டு போறதுக்காக. மீதி 50 பவுன் நகை என்ன செய்யறாங்க, பேங்க்ல லாக்கர்ல வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் செல்வந்தர்கள், செல்வம் சேர்க்க அறிந்தவர்கள், அந்த ஃபார்முலா நல்லா தெரியும். அவங்க அந்த நகைய அதே பேங்க்ல கொண்டு போய் அக்ரி லோன்ல அடகு வைப்பாங்க. அக்ரி லோன்ல உங்களுக்கு வருடத்திற்கு 1% குறைவான வட்டி, ரொம்ப குறைந்த வட்டி. அந்த குறைந்த வட்டிக்கு அந்த நகையை கொண்டு போய் அடகு வைத்து அந்த பணத்தை கொண்டு அவர்கள் தொழிலிலே முதலீடு செய்வார்கள். நம்மள மாதிரி பயந்துட்டு இருக்க மாட்டாங்க, முதலீடு செய்து பணத்தை பெருக்கி அதிலிருந்து வருகிற வருமானத்தை வைத்து இந்த நகையை திருப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு மேற்கொண்டு நகையும் சேர்ப்பாங்க. இன்னொன்னு, நம்ம அடகு வைக்கிற நகை வங்கியில வைத்திருக்கும் போது அது காணாமல் போய்விட்டால் யார் பொறுப்பு, வங்கி பொறுப்பு. முழு பொறுப்பு அவங்களுக்கு, அவங்க தான். லாக்கர்ல வைக்கும் போது முழு பொறுப்பு நமக்கு, வங்கியில அடகு அடமானம் வைக்கும் போது அதே வங்கி தான். ஆனால் ஏதாவது திருட்டு போய்விட்டாலும், சேதம் அடைந்து விட்டாலும் அந்த வங்கி நமக்கு பொறுப்பேற்று நகையை திருப்பி தருவாங்க. இந்த வசதியை அறிந்து கொண்டவர்கள் தான் இப்படி செய்யறாங்க. அதுபோக உங்களுக்கு இன்னொரு ஒரு 3 பாயிண்ட் மட்டும் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்றால்
உங்கள் பணம் ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 24% வளர்ச்சி பெற வேண்டும். எவ்வளவு? 24%. நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க இல்லையா, அது எத்தனை சதவீதம் வளருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 6% இருந்தது, இப்பொழுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 5.5% வட்டியை குறைச்சிட்டாங்க. ஆனால் விலைவாசி உயர்வு 12% இருக்கிறது ஒரு வருடத்திற்கு. ஒவ்வொரு வருடமும் நாம் நம்முடைய பணத்தின் மூலமாக பின்தங்கி போய்கொண்டிருக்கிறோம். நமக்கு எப்பொழுது வளர்ச்சி வரும்? நம்முடைய முதலீடானது 24% வளர்ச்சி விகிதத்தை கொடுத்தால்தான் நாம் வந்து செல்வந்தராக முடியும். அதற்கு இருக்கிறது வந்து என்ன வழி? நீங்க கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் போட்டா வளர்ச்சி விகிதம் கிடைக்காது. தங்கத்துல முதலீடு பண்ணாலும் பேங்க்ல 6%, தங்கத்துல 8% அல்லது 9%, அதுக்கு மேல கிடைக்கவே கிடைக்காது. இது 30 வருட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுதான் நான் சொல்றேன். எப்போ அப்புறம் இது சீட்டு கம்பெனியில நீங்க பணம் போட்டா 15% வரைக்கும் கிடைக்கும். வங்கி அல்லாத சில கம்பெனிகள் இருக்குது, அவங்ககிட்ட கொடுத்தா கொஞ்சம் அதிக வட்டி கொடுப்பாங்க, ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க் ஆனது. நல்லா சம்பாதிக்கணும்னா நீங்க வந்து என்ன செய்யணும், ஷேர் மார்க்கெட்ல போகணும், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் வந்த பணம் நமக்கு ஒரு ஷேர்ல வந்த மாதிரி இருக்கும், அடுத்த ஷேர்ல போயிடும், ஏன்னா அது சூதாட்டம். சரி, எதுக்கு தனியா போக சொல்றீங்க? வழியை சொல்லுங்கன்னா நிலம் வாங்கி போடுங்கள். நிலம் வாங்கி போட்டால் உங்கள் பணம் பல மடங்கு உயரும். உங்க ஊரை எடுத்துக்கோங்களேன், நீங்க ஒரு பெரிய ஊர்ல இருக்கிறீங்க. உங்க ஊர்ல 30 வருஷத்துக்கு முன்னால ஊருக்கு வெளியில அது ஒரு 8 கிலோமீட்டர் இருந்திருக்கும். அந்த இடத்துல வந்து 1 ஏக்கர் வந்து 3000 ரூபாய்க்கோ 5000 ரூபாய்க்கோ கிடைச்சிருக்கும் அன்னைக்கு. இன்னைக்கு அந்த அந்த 8 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நம்ம இப்ப ஜனத்தொகை பெருக்கத்தினால் புதிய பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்திருக்கும். வந்த உடனே அங்க வந்து என்ன ஆகும், பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே வியாபார ஸ்தலங்கள் வரும், ஹோட்டல்ஸ் வரும், தொழில் நிறுவனங்கள் வரும். இதெல்லாம் வந்த உடனே அன்னைக்கு 5000 ரூபாய்க்கு 1 ஏக்கர் வாங்கி போட்ட அதே நிலம் வந்து இன்னைக்கு 1 ஏக்கருங்கிறது என்னது 100 சென்ட். அப்ப 1 சென்ட் எவ்வளவுக்கு வைக்கலாம்? 5 லட்ச ரூபாய்க்கு வித்தாலும் ரொம்ப குறைவா சொல்றேன். 100 சென்ட் என்ன ஆச்சு? 5 கோடி ரூபா ஆச்சு. அது எல்லாருக்கும் அப்படி அமையாது, அதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். எங்கள் நிறுவனத்துல 27 ஊர்களில் ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கி வருகிறோம். எங்கள் நிறுவனங்கள்ல இந்த ஸ்மார்ட் சிட்டியில இன்வெஸ்ட் பண்ணவங்க அவ்வளவு பேரும் பயனடைந்து வருகிறார்கள். அதை குறித்து நீங்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு கேள்வி எழுங்கள். டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய போன் நம்பர் இருக்கு, இருந்தாலும் ஒரு தடவை என் போன் நம்பரை சொல்லிடுறேன். 9443872027 9443872727 இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய ஜியோ நம்பர் வந்து 6382958461 6382958461. என்னை தொடர்பு கொள்ளுங்கள், உங்க கேள்விகளுக்கு பதில் தர. நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணி செல்வந்தராகுவது எப்படி என்பதை முழுவதுமாக பொறுமையாக நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மீண்டும் நாளைக்கே இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பன் மினோராயன்.